வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. சென்னை எண்ணாரிவாளையத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, அனைத்து மதத்திற்கும் குடியுரிமை வழங்கும் மத்திய அரசு முஸ்லிம் மக்களை மட்டும் இரண்டாம் தர மக்களாக நினைப்பதாக தெரிவித்தார். மேலும் உள்ளாட்சித் தேர்தல் அறிவிப்பில் தமிழக அரசு பல குழப்பங்களை செய்துள்ளதாகவும் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ குற்றம் சாட்டினார். எவ்வளவு குழப்பங்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு குழப்பங்களையும் தமிழ்நாடு அரசு உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்புகளில் செய்தது. நேரடி தேர்தலை மறைமுக தேர்தல் என்றும், பிறகு புதிதாக மாவட்டங்களை பிரித்து அந்த 9 மாவட்டங்களில் தேர்தல் தற்போது இல்லை, மற்ற மாவட்டங்களில் முறையாக நடக்குமா என்றால் இவர்கள் 2011 மக்கள் தொகை அடிப்படையில் நடத்தவில்லை. இதையோ ஒரு ஏமாற்று மோசடி வேலை. இப்பொழுது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு வரலாம் இந்தியாவுக்குள்ளே, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசத்திலிருந்து. ஆனால் இஸ்லாமியர்கள் வந்தவர்கள் இங்கு வந்து குடியிருந்தவர்களுக்கு குடியுரிமை கிடையாது. இது மிக அநீதியானது, அக்கிரமமானது. அதனால்தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வங்காள விரிகுடாவிலே தூக்கி வீசப்பட வேண்டும் என்று நான் நாடாளுமன்றத்திலேயே கூறினேன்.